ராஜபக்ஷர்களுக்கு பலத்தாடி அதிர்ச்சி கொடுத்து சகாக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருந்த போது ஐயாயிரம் ரூபாய் தாளை நீட்டிய சாணக்கியன் நிசைங்கி சேனாதிபதியை கைது செய்யுமாறு இண்டர்போலுக்கு அறிவிக்க வேண்டும் ஜேபிபி கோரிக்கை நாடாளுமன்ற சுற்று வெடித்தது போராட்டம் பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ள புதிய நிதியமைச்சர் இனி மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது இலங்கை நாடாளுமன்றத்தில் பகிரங்க அறிவிப்பு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு செயலாளரின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ஆட்சி உடன் மாறட்டும் நிலையான அரசு மலரட்டும் சபையில் விமல் வலியுறுத்து கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துள்ளதாக தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடகடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்க உள்ளதால் ராஜபக்சே அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் அமைச்சரவை கலைக்கப்பட்டு புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இருப்பினும் புதிதாக நிதி அமைச்சர் பொறுப்பேற்ற அலி சப்ரி சற்று முன் பதவி விலகி உள்ளார் இந்த நிலையில் இன்று நாடாளுமன்றம் கூடியபோது கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு வழங்கி வந்த ஆதரவை பங்காளி கட்சிகள் விலக்கிக் கொண்டுள்ளதாக அறிவித்துள்ளன நூற்று பதிமூன்று உறுப்பினர்களின் ஆதரவு பெரும்பான்மைக்கு தேவை ராஜபக்ச அரசாங்கத்திற்கு பங்காளி கட்சிகளுடன் சேர்ந்து உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தது ஆனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா கட்சி உள்ளிட்ட பங்காளி கட்சிகள் அரசாங்கத்திற்கான ஆதரவை திரும்ப பெற்றுள்ளன பங்காளி கட்சிகளைச் சேர்ந்து நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளும் கட்சிக்கு வழங்கி வந்த ஆதரவை விலக்கிக் கொண்டுள்ளனர் ஆளும் பொதுஜன பெருமண கூட்டணிக்கு வழங்கி ஆதரவை பங்காளி கட்சிகள் ஒவ்வொன்றாக வாபஸ் பெறுகின்றன இதனால் நாடாளுமன்ற ராஜபக்சே அரசாங்கத்தின் பலம் இரண்டு உறுப்பினர்களாக குறைந்துள்ளது இதன் மூலம் ராஜபக்ச அரசாங்கம் பெரும்பான்மையை அரசாங்கம் பெரும்பான்மை அரசு தலைவர் கோட்டபய ராஜபக்சவுக்கு அதிகாரம் உள்ளதால் அரசாங்கம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மேலும் சில நாட்களாகலாம் ஆகலாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அப்போது நடைபெறும் வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பட்சத்திலேயே ராஜபக்ச அரசாங்கம் கவலும் சாத்தியம் காணப்படுவதாக அரசியல் அவதானிகள் எதிர்ப்பு கூறியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் முஷார்ப்பில் உரையாற்றும் போது அவர் முன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரூபாய் நாணய நீட்டிய சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது இந்த சம்பவத்தால் சபையில் கூச்சல் ஆரவாரம் ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்ற அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகிய நிலையில் ஆளும் கட்சியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் சுயாதீனமாக செயற்படுவதாக அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நாட்டின் நிலைமை மற்றும் அரசியல் கட்சிகளின் செயற்பாடுகள் என்பன தொடர்பில் எம்பி கருத்து தெரிவித்தார் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் முன் சென்ற சென்றார் ஐந்தாயிரம் ரூபாய் தாளொன்று நீட்டியபடி அதை பெற்றுக்கொண்டு பேசுமாறு சைகை செய்தார் எனினும் தான் நாட்டு மக்களுக்காகவே பேச வந்துள்ளதாகவும் டயஸ்போராவின் படத்தை பெறுபவர்களுக்காக பேச வரவில்லை எனவும் முசுரா பெம்பி குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து முசுரா பெம்பியை பேச இடமளிக்குமாறு சாணக்கிய நம்பிக்கு சபாநாயகர் அறிவுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது எபன்ஹாட் நிறுவன தலைவர் நிசங்க சேனாதிபதியை கைது செய்யுமாறு சர்வதேச காவல்துறைக்கு தகவல் அனுப்ப வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ளார் இலங்கையில் பல பில்லியன் ரூபாய்க்குள் கொள்ளையிட்ட நிசங்க சேனாதிபதி இன்று காலை துபாய் நோக்கி சென்றுள்ளதாக விஜித குறிப்பிட்டுள்ளார் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையிலும் பொதுமக்களின் சொத்துக்களை கொள்ளையிட்ட சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர் எனவே அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று விஜித கேரத் கோரிக்கை விடுத்தார் நாடாளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வழியில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக நாடாளுமன்றத்திற்கு எதிரே உள்ள ஒரு பாதை மூடப்பட்டுள்ளது சபாநாயகர் மஹிந்த ஜாப்பை அபைவர்த்தன தலைமையில் இன்று காலை நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக இடம்பெற்று வருகின்றன ஏற்பட போகும் மாற்றங்கள் குறித்து மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர் நிதியமைச்சராக நேற்றை தினம் பதவியேற்ற அலிசா பிரி தனது பதவியை ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன அலிசா பிரியின் கையெழுத்துடனான கடிதம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன குறித்த கடிதத்தில் இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் மூன்றாம் தேதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் போது நான் இனி எந்த பதவியும் ஏற்க போவதில்லை என்று தெரிவித்திருந்தேன் எனினும் நாடாளுமன்ற ஜனநாயகம் மற்றும் அதன் ஸ்திரத்தன்மையை கருத்தில் கொண்டும் வர்த்தக சமூக மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணக்க நிதியமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன் அதுவும் நிரந்தர தீர்வு காணப்படும் வரை பதவியேற்பதாக தெரிவித்திருந்தேன் இருப்பினும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு புதிய நிதியமைச்சர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படைகள் நான் பதவியில் இருந்து விலகி உள்ளதுடன் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் உள்ள ஒருவர் இந்த நிலைமையை கையாள்வராக இருந்தார் அவரை நியமிப்பதற்காக நான் எனது நாடாளுமன்ற பதவியை விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளேன் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டில் மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தொடர்ந்து அவர் நாட்டில் மக்கள் புரட்சி வெடித்துள்ளதாகவும் மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் பெட்ரோலுக்கு வரிசை நிற்க வேண்டியிருக்கின்றது எரிவாயுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்கென்று அனைத்திற்கும் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கின்றது இந்த நிலையில் ஊரடங்கினை பிறப்பித்தாலோ அல்லது அவசர கால சட்டத்தை கொண்டு வருவதாலோ சமூக வலைதளங்களை முடக்குவதாலோ மக்கள் புரட்சியை தடுக்க முடியாது மக்கள் தற்போது இந்த ஆட்சிக்கு எதிராக வெளியே வந்து விட்டார்கள் நாடாளுமன்றம் இணைந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி வேண்டும் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவி கொடுக்க வேண்டும் தாம் சந்தர்ப்பவாத பொறுப்புகளை ஐக்கிய மக்கள் சக்தியை ஏற்காது தாம் அரசாங்கம் அமைப்பதாக இருந்தால் பொதுமக்களின் ஆசிர்வாதத்துடனே அரசாங்கம் அமைக்கப்படும் இதேவேளை இன்று பொதுமக்கள் தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு வருகை தர உள்ளதாகவும் சஞ்சீத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் அந்த அறிவிப்பின்படி அமைதியான முறையில் மேற்கொண்டு செல்லும் போராட்டங்களை நாம் பாராட்டுகின்றோம் அவ்வாறல்லாமல் செயற்படும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக சட்டம் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையிலான போராட்டங்களை ஒடுக்குவதற்கு முடியுமான நடவடிக்கை எடுக்கப்படும் அமைதி போராட்டம் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் தற்போது இரண்டு குழுக்கள் செயற்படுகின்றமே அவதானிக்கப்படுகின்றது ஒரு குழு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கலைந்து செல்வதை அடுத்து மற்றிய குழு திட்டமிட்ட வகையில் பொது மற்றும் தனியார் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கின்றமை தெரிய வந்துள்ளது நாட்டில் அவசர கால நிலை அமலில் உள்ள போதிலும் ஜனநாயகத்துக்கு மதிப்பளித்து அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்வதனை அனுமதிக்க முடியும் எனினும் இந்த போராட்டங்களிடையே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக வன்முறையை தோற்றுவித்து பொது பங்கம் விளைவித்தால் அமைதி காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பாதுகாப்பு பிரிவினருக்கு இடையூறு விளைவிப்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆர்ப்பாட்டங்களை படையினர் மற்றும் போலீசார் அவதானித்து வருகின்ற நிலையில் முறையே விதத்தில் போராட்டங்களை முன்னெடுப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அவர்கள் பின்னிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் உள்ள தற்போதைய அரசும் மாறி நிலையான அரசு ஒன்றை நிறுவ வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விம்எல் வீரவன்ச எம்பி வலியுறுத்தினார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் மேற்கண்டவாறு கூறினார் எமது கூட்டணியில் உள்ள பத்து அரசியல் கட்சிகளும் அதிலுள்ள பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்பு போலவே தொடர்ந்து சுயாதீனமாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார்